இன்னைக்கு நாம பார்க்க போறது, ஓ ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கீங்களா, எஸ் இந்த மாதிரியான ஹோலோகிராம் வீடியோ எப்படி செய்யறது அப்படிங்கறதையும் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படிங்கறதையும் தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். இப்போ நேரா வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான டிரான்ஸ்பரண்டான ஷீட், இது ஓஹெச்பி ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இந்த ஷீட்டை நான் 3 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இந்த ஷீட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சிடியோட கேஸையோ இல்லைனா பாட்டிலுடைய டிரான்ஸ்பரண்டான அந்த கேஸையோ நம்ம எடுத்து கூட பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரியான ஒரு கட்டிங் நம்ம எடுத்துப்போம். இந்த கட்டிங்கை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். 10.5 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், அப்புறம் 1.5 சென்டிமீட்டர், அப்புறம் ஒரு சிசர், அப்புறம் ஒரு டேப். டிரான்ஸ்பரண்டான டேப் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மார்க் பண்ணுறதுக்காக ஒரு பென் எடுத்துப்போம். இப்போ நம்ம அந்த மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஷேப்பை யூஸ் பண்ணி மொத்தம் 4 பீசஸ் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த 4 பீசஸுமே சேர்ந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே ஒரு சைடு மட்டும் ஒட்டினாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்க இந்த பீஸை இந்த கோடு போட்டிருக்க இடத்துல நம்ம கரெக்டாக மடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரமிட் மாதிரியான இந்த மாதிரியான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அந்த டேப் எடுத்து அந்த கேப்பை ஒட்டி ஒரு பிரமிட் மாதிரியான ஒரு ஷேப் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டை நம்ம உருவாக்க போகிறோம். ஓகே, இப்போ நமக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நாம உருவாக்கிட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி ஹோலோகிராம் வியூவை கொண்டு வரது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளோட மொபைல் ஃபோனில் யூடியூப்ல ஹோலோகிராம் வீடியோ அப்படின்னு சர்ச் பண்ணாலே நிறைய வீடியோஸ் வரும். அதில் ஏதாவது ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி நடுவில் அந்த பிளே பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பிளே பட்டனுக்கு நேராக இந்த மாதிரியை நம்ம மேலே வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பிளே பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வீடியோ பிளே ஆகும். அதை இப்படி நம்ம சைட் வியூவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாக்ஸுக்கு உள்ளேந்து அந்த வீடியோ பிளே ஆகிற மாதிரியே நமக்கு தெரியும். இப்போ நம்ம பார்த்தது ஒரு சிம்பிளான ஒரு ஹோலோகிராம் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ரொம்ப டெவலப் ஆனதுனால இந்த ஹோலோகிராமும் ரொம்ப சூப்பராக டெவலப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்னா ஒரு 2D இமேஜை ஒரு 3D இமேஜா நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுதான் ஹோலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்ல லைட்டை வச்சு சூப்பராக அதே லைட்டை வச்சு 3D ஒரு இமேஜை கொண்டு வர அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த ஹோலோகிராம்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ரொம்பவே காம்ப்ளிகேட்டான விஷயம். ஸோ நம்ம அதுக்குள்ள போக போறதுல நாம நம்ம பண்ண இந்த சிம்பிள் ஹோலோகிராம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற பத்தி இப்போ நம்ம பார்ப்போம். அநேகமா இந்நேரம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத எல்லாருமே கெஸ் பண்ணிருப்பீங்க. எஸ் ரெஃப்ளெக்ஷன். அந்த ரெஃப்ளெக்ஷன்னால தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு வியூ நமக்கு கிடைக்குது. இன்னும் அதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. டெய்லி காலை எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு தலையை சீவுவோம் இல்லையா. அப்படி தலையை சீவும் போது அந்த கண்ணாடியில் நம்ம எதை பார்க்குறோம், நம்மளே தான் அங்கே பார்க்குறோம். ஆனால் நாம் எந்த அளவுக்கு கண்ணாடி விட்டு டிஸ்டன்ஸாக தள்ளி நிற்கிறோமோ அதே அளவுக்கு அந்த உருவமும் கண்ணாடியை விட்டு பின்னாடி தள்ளி நிற்கும் நிற்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி உண்மையிலேயே அந்த உருவம் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் நம்ம கண்ணுக்கு அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு டிஸ்டன்ஸில் நம்மளை மாதிரியே எவனோ ஒருத்தர் நிற்கிற மாதிரியே நமக்கு ஒரு இல்யூஷன் தெரியுது இல்லையா, இதை தான் நம்ம ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இங்கேருந்து ஒரு லைட் ரேஸ் அந்த கண்ணாடியில் பட்டு மறுபடியும் அதே லைட் ரேஸ் திருப்பி ரெஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணுக்கே வருது, அதுதான் நம்ம ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த ரெஃப்ளெக்ஷன் வந்து கண்ணாடியில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஒரு ஸ்டோரி படிச்சிருப்பீங்க இல்லையா,
சிங்கம் வந்து குளத்துக்கு போச்சு, அப்படி குளத்துக்கு போகும்போது தண்ணி குடிக்க போச்சு, போகும்போது அந்த குளத்துல தன்னே மாதிரி ஒரு சிங்கத்தை பார்த்துச்சு, பார்த்த உடனே இதுனை வேற யாரோ போல அப்படின்னு நினைச்சு உள்ள குதிச்சு செத்து போயிடுச்சு அப்படிங்கிற கதையெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. சோ அந்த குளத்துல இல்லைன்னா கிணறுல எதனா வேணா இருக்கலாம், பட் அந்த குளத்திலயோ இல்ல அந்த கிணறுலயோ இருக்கக்கூடிய தண்ணியில அந்த சிங்கத்தோட இமேஜ அதுவே பார்த்துச்சு. தண்ணிங்கிறது நமக்கு தெரியும், அது ஒரு டிரான்ஸ்பரண்டான பொருள் அப்படிங்கிறது. ஆனாலும் அது டிரான்ஸ்பரண்டா இருந்தாலும் அதுவும் லைட் ரேஸ் ரெஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஃபேக்டான விஷயமா இருக்கு. சரிடா, உன் ஹோலோகிராம் பத்தி பேச சொன்னா எதுக்குடா கண்ணாடி பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. இப்ப நாம பண்ண ஹோலோகிராமும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு பிரின்சிபல்ல தான் ஒர்க் ஆகுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த போனுடைய நாலு சைட்லயுமே அந்த வீடியோ வந்து பிளே ஆகும், நீங்க அதை நல்லா பாத்துருப்பீங்க. அந்த நாலு சைட்ல இருந்துமே அந்த போன்ல இருந்து லைட் ரேஸ் வெளியே வருது இல்லையா, அப்படி வெளியே வரக்கூடிய லைட் ரேஸ் அந்த நம்ம வச்ச அந்த டிரான்ஸ்பரண்டான ஷீட் மேல பட்டு ரெஃப்ளெக்ட் ஆயிட்டு, பட் டைரக்டா அதால ரெஃப்ளெக்ட் ஆக முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஷீட்டை நாம ஸ்லாண்டிங்கா ஒரு ஆங்கிள் நாம சாச்சி வச்சிருக்கோம். அப்படி சாச்சி வச்சிருக்கோம் அப்படிங்கும் பொழுது அந்த லைட் ரேஸ் அதுல பட்டு டைரக்டா நம்ம பார்க்கக்கூடிய நம்மளுடைய கண்ணுக்கே டைரக்டா வருது. அப்படி வரும்பொழுது நம்மளால அந்த இமேஜை பார்க்க முடியுது. இதை புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாலை மேலே நான் ட்ரா பண்றேன் அப்படின்னு சொன்னா கீழே பட்டு திருப்பி நான் எங்கேருந்து ட்ரா பண்ணனோ அதே இடத்துக்கு கைக்கே வந்து சேர்ந்துடும் இல்லையா. ஆனா அதே பாலை நான் ஒரு ஆங்கிள் நான் ட்ரா பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த பால் பட்டுட்டு திருப்பி என் பக்கம் வராது, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல மூவ் ஆகும். உதாரணத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன், கிரிக்கெட்ல பவுலிங்ல பார்க்கலாம். கிரிக்கெட்ல பவுலிங் பண்ணும்போது ஓடி வந்து ஒரு ஆங்கிள் அந்த பாலை பிச் பண்ணுவாங்க. பிச் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி பவுல் பண்ண ஆளுக்கே ரிட்டர்ன் அந்த பால் வருமா? கண்டிப்பா வராது. பட்டுட்டு அந்த பேட்ஸ்மேன் பக்கம் போகும், அதாவது அவர் எங்கேருந்து பிச் பண்ணாரோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ல அந்த பால் வந்து மூவ் ஆகும். இது ஒரு ஆங்கிள் பிச் ஆகும் போது. சோ இதே மாதிரிதான் லைட் ரேஸும், நம்ம கண்ணாடியில டைரக்டா பார்க்கும் போது நேரம் நம்மளுடைய இமேஜ் பட்டு திருப்பி நேரம் நம்ம கண்ணுக்கே வரதுனால நாம தெரியறோம். ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட பொறுத்தவரையில லைட் ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்கா படுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு ஷீட்டை நாம சாச்சி வச்சிருக்கோம். அப்படி சாச்சி வைக்கும் பொழுது அந்த பால் எப்படி பவுல் பண்ணும்போது பிச் பண்ணி ஆப்போசிட் டைரக்ஷன்ல போச்சோ அதே மாதிரி இங்க லைட்டும் பிச் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது இல்லையா, அந்த டைரக்ஷன்ல தான் நம்மளோட ஐ இருக்கும். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, உண்மையிலேயே அந்த வீடியோ போன்ல தான் பிளே ஆகுது. ஆனா நம்மளோட மூளையை பொறுத்தவரையில நம்ம கண் ஒரு சிக்னல் சென்ட் பண்ணுது இல்லையா, அந்த சிக்னலை நம்ம மூளை ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுது அப்படின்னா, இந்த லைட் ரேஸ் இந்த டைரக்ஷன்ல வருது. சோ இந்த டைரக்ஷன்ல இருந்து வருது அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடிதான் அந்த இமேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம மூளை சென்ஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி இமேஜ் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு இல்யூஷனை ஏற்படுத்துது. ஆனா உள்ள நம்ம எட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உள்ள அந்த இமேஜ் இருக்காது. காரணம் உள்ள உண்மையிலேயே அந்த இமேஜ் கிடையாது. அப்ப அந்த இமேஜ் இருக்கிற மாதிரி நம்ம மூளை சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் உண்மையிலேயே நம்மளோட மூளை அங்க ஒரு இமேஜ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்யூஷன் தான் கிரியேட் பண்ணுதே தவிர உண்மையிலேயே அந்த பாக்ஸுக்குள்ள அந்த இமேஜ் கிடையாது. சோ ஒரு பியூர் ரிஃப்ளெக்ஷன்னால நம்மளோட மூளை அதுவா ப்ராசஸ் பண்ணி உள்ளதான் அந்த இமேஜ் இருக்கு, உள்ளதான் அந்த வீடியோ பிளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்றதுனால நமக்கும் அதே மாதிரியா பாக்குற மாதிரியான ஒரு சீன் நமக்கு கிரியேட் ஆகுது. இதுதான் நாம பண்ண இந்த சிம்பிள் ஹோலோகிராம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக் சயின்ஸ். இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, தலை செய்யும் போது ஒரு உருவம் நம்மளோட உருவத்தையே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அந்த உருவம் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்காது. ஆனா நம்மளோட மூளை சென்ஸ் பண்ணி அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒன்ன மாதிரியே ஒரு உருவம் இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்கும். அப்படி காட்டி கொடுக்கறதுனால நாமளும் நம்ம அழகா நம்ம தலை சீவிப்போம், இல்லைன்னா பவுடர் வச்சுப்போம், என்ன பண்ணிப்போம். அந்த மிரர்ல எப்படி உங்களோட இமேஜ் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கறத நம்மளோட மூளை ப்ராசஸ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் அந்த வீடியோ அந்த ஷீட்டுக்கு பின்னாடி ஓடுது அப்படிங்கிறத நம்ம மூளை ப்ராசஸ் பண்ணி சொல்லுது. அதனாலதான் அந்த மிரர்லையும் சரி இந்த ஹோலோகிராம்லையும் சரி அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஆள் நிக்கிற மாதிரியோ இல்ல அந்த ஷீட்டுக்கு பின்னாடி வீடியோ ஓடுற மாதிரியோ நமக்கு தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.